நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். தொடர்ச்சி நம்ம லைவ் டெமோஸ் பார்த்துட்டுருக்குறோம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15 பிப்ரவரி 2022. ஸோ நியூஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்லேயும் சரி இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கூட ரொம்பவுமே ஜாக்கிரதையாக எடுக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நிலையில்லாத்தன்மை நிலவிட்டுருக்குன்னே சொல்லலாம். எந்த சைடு போகுன்றதே யாராலையும் முடிவு பண்ண முடியல. அதே மாதிரி எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான செல்லிங்ஸ் வந்துட்டு இன்னை வரைக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு மேலே வந்துட்டு எஃப்ஐஎஸ் செல்லிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு டைரக்ஷன் தெரியாத பட்சத்தில் ஒரு சின்ன சின்ன ட்ரேடாக எடுத்து அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ்பிளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துக்கிற இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பமுள்ளவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிட்டு சின்னதாக ஒரு ஹை கொடுத்துட்டு இப்போ கேண்டில்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த லெவலை நான் மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த லெவலு. ஸோ இந்த லெவலை பிரேக் ஆகிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து மேபி கீழே வருவதற்கான சான்சஸ் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் வரலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு லெவல் கூட இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான், கன்ஃபார்மாக நான் வரும்னு சொல்லலை. ஸோ நம்ம பார்ப்போம். இந்த லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த மார்க் பண்ண லெவலுக்கு கீழே வந்துட்டு 15 மினிட்ஸில் வந்துட்டு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன ஆகுனா, இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன், அதாவது புள்ளி சைடில் தான் போயிட்டுருக்குது. அப்போ ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். க்ரீன் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அதிகமாக வாங்க தேவையில்லை. அதேமாதிரி மினிமமாக டார்கெட் வச்சுக்கலாம். நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும்னு தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, நமக்கு என்ன தேவை நம்ம ஒரு சின்ன டார்கெட்டை வச்சுட்டு அதிலிருந்து நம்ம வெளியே வர்றது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் சரியில்லை, எந்த சைடில் போகணும்னு யாராலையும் சொல்ல முடியல. ஒரு கன்சல்டேஷனில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸாக எடுத்து புத்திசாலித்தனமாக அந்த ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வர்றது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? ஓகே, இப்போ ரிவர்ஸ் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா 36800 புட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓரளவுக்கு இப்போ நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 700க்கு மேலே போகிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 500 ரேஞ்சில் வந்து நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன், சரிங்களா? யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடியதுதான். அதாவது இந்த 500 ப்ராஃபிட்டுக்கு மேலே போகவும் நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போக போக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 430 & 432 அப்படின்ற இடத்துல வந்து நான் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருச்சு. ஸோ இந்த பொசிஷனில் வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. அதாவது இந்த சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகவும் அங்கேருந்து கீழே போகுன்ற மாதிரி எதிர்பார்த்தா அதேமாதிரி கீழே போச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டை பயன்படுத்தி நான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் எடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன், சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வரும். ஸோ அதெல்லாமே வருமா இல்லையான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்த ப்ராஃபிட் வந்து உறுதியாக நம்மளால் புக் பண்ண முடியும். அதனால் கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும், அதுதான் நல்லது. இப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போம், வேறு ஏதாவது ட்ரேட் கிடச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 36800 கால் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது கேண்டில்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு கேண்டில் வந்துட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறேன்னா கால் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ண போகிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு, வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணி இப்படி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பெரிய விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு
மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் அழகழகாக சின்ன சின்னதாக ஒவ்வொரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கால் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ண போகிறேன். நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு 500 ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். மேபி வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணுறேன், இந்த லெவல் வரைக்கும் போகுன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் வந்துட்டு நம்ம ஒரு 500 டார்கெட் வச்சாலும் கூட போதும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் நமக்கு புல்லி சைடில் போகுது அப்படின்னா நம்ம அதையே மீன் பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து அதில் நம்ம வந்துட்டு ஒரு 500 டார்கெட் வச்சோம்னா அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு லிமிட் ஆர்டரில் வந்துட்டு ஒரு டார்கெட் நான் செட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பொசிஷனில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லிட முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 500 வந்துட்டு டார்கெட் வச்சோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளால் புக் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணுறேன். லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 417 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்துட்டு ஒரு 20 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு நான் டார்கெட் வைக்கிறேன். 438 கொடுத்து இந்த ஆர்டரை நான் செல் கொடுத்துட்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஒரு 500 ரூபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதாவது மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்த மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு பையர்ஸ் புஷ் பண்ணனால அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி யூ பேட்டர்ன் வந்துட்டு அங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து அந்த க்ரீன் கேண்டில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம ஒரே ஒரு லாட் எடுத்தோம், ஒரு மினிமம் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட்னே சொல்ல முடியாது, ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். இந்த மாதிரி ஸ்லோ மூவ்மெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டார்கெட் வச்சு சின்ன சின்ன ட்ரேட் எடுத்தாவே போதும், அழகாக நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட முடியும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதும் தப்பு. அதனால் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணி பழகுங்க. ஒரு பிகினராக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறதே உங்களுக்கு போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் 500-1000 ப்ராஃபிட் கிடைக்குதுன்றப்ப அதை ஏன் நம்ம பயன்படுத்திக்க மாட்டேங்கிறதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பழகினதுக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஸ்டாக்குகளை இல்லை ஆப்ஷன்ஸை வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுங்க. அதாவது சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் உங்களால் கரெக்டாக கணிக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை அதுக்கப்புறம் நம்ம கணிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும்னா நம்மளுடைய மொத்த பணத்தையும் கொண்டு உள்ளே போட்டக்கூடாது. நீங்கள் 10 லட்சரூபா வச்சுருந்தாலும் சரி, 1 லட்சரூபா வச்சுருந்தாலும் சரி, அதில் ஒரு 10% மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிடிக்ஷன் வந்துட்டு சரியானதாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே உங்களுடைய மொத்த மணியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறீங்க, என்னுடைய மொத்த அமௌண்ட்டையும் போட்டு நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றக்காக. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக வரீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே ரிஸ்க்கானது. உங்களுக்கு லாபம் அதிகமாக சம்பாதிக்க முடியுன்றது உண்மை தான், அதே அளவுக்கு நட்டமும் ஆக முடியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பகுதி அமௌண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது ட்ரேட் பண்ணுங்கள். அதில் சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மொத்த அமௌண்ட்டையும் ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்னதாக ஒரு லைவ் டெமோஸ் பார்த்தோம். இந்த லைவ் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.